வணக்கம் மதுரை, நான் வைத்திய சேது. இன்னைக்கு நான் சர்வே பண்ண வந்த கடை தான் இந்த குமார் பிரியாணி கடை. கேப்பூதூர்ல 4 மந்த்ஸ் ரன் ஆயிட்டு இருக்க இந்த கடையோட போஸ்டர் ரீசெண்டா மதுரையில ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. நியூஸ் 7 தமிழ்ல கூட இந்த கடையை பத்தி போட்டிருந்தாங்க. ஆஹா, என் தலைமை போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் நானும் இந்த கடையில போய் ட்ரை பண்ண வந்திருக்கிறேன். இந்த கடையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த கடையோட ஓனரும் நம்மள மாதிரி வடிவிலோட பெரிய ஃபேன் போல. கடையோட ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா வடிவில் போஸ்டராலேயே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த கடையில காலையில 11 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சுட சுட பிரியாணி கிடைக்கும். ஈவினிங் டைம்ல சைனீஸ் ஐட்டம்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணில சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிளைன் பிரியாணி, முட்டை பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. கடையோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீரக சம்பா அரிசியில தான் பிரியாணியே பண்றாங்க. பிரியாணியோட பெஸ்ட் காம்பினேஷனால் சிக்கன் 65 இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 கிராம் 50 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெரிய டவரால இருந்து பிரியாணி எடுத்து எடுத்து வைக்கும் போது பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, என்னை விட்டு அந்த அண்டாக்குள்ளேயே குதிச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் போல அந்த அளவுக்கு அதோட அரோமா இருந்துச்சு. நமக்கு சீரக சம்பா பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதுவே இந்த கடையோட பெரிய ஹைலைட் ஆயிருச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க கொடுக்குற பிரியாணியோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கேஜிக்கு மேலேயே தான் இருக்கும். அள்ளி தான் வைக்கிறாங்க. அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க. அள்ளி போட்டேன்றாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு அவங்க கொடுக்குற பீஸ் எல்லாமே பெரிய பெரிய பீஸ் தான் கொடுக்குறாங்க. நீ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் இங்கே சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு டீசெண்டான டேஸ்ட் கொடுத்தாங்க. நீங்க இந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரக சம்பால ஒரு டீசெண்டான டேஸ்ட்டுங்க. பிரைஸ் டீடைல்ஸும் லொகேஷன் டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.